செந்தமன் சீமான் வழியில் பயணித்துக் கொண்டு களமாடுகின்ற இந்த தேர்தலில் உழைத்து கொண்டிருக்கிற என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை கூறி, எங்களை உற்றி நோக்கி கொண்டிருக்கும் என் அன்பு சொந்தங்களுக்கு ஏன் நாம் தமிழ் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும், ஏன் நாம் தமிழ் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்றால், மண்ணை பற்றியும் மக்களை பற்றியும் சிந்திக்கும் ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி மட்டும்தான். நீட்டுக்கும் சீட்டுக்கும் நோட்டுக்கும் கூட்டணி வைக்கின்ற இவர்கள் மத்தியில் தன்மானத்திற்காகவும் இனமானத்திற்காகவும் மொழிக்காகவும் தொடர்ந்து இந்த அரசியல் களத்தில் சமரசம் இல்லாமல் சண்டை செய்கின்ற ஒரே அண்ணன் செந்தமன் சீமான் மட்டும்தான். அதற்காக நீங்கள் நாம் தமிழ் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும். என் அன்பு சொந்தங்களே, தேர்தல் வரும்பொழுது எந்த கட்சியோடு கூட்டணி வைக்கலாம், யாரோடு கூட்டணி போகலாம், எத்தனை கோடி பேரம் பேசலாம், எத்தனை சீட்டு பேரம் பேசலாம் என்று பேசும் அரசியல் சூழ்நிலை இருக்கும் நம் நாட்டில், எவரோடும் கூட்டணி அல்ல, என் மக்களோடு மட்டுமே கூட்டணி என்று தனித்து களம் காண்கின்றது நாம் தமிழ் கட்சி இந்த இடைத்தேர்தலில். அதற்காக வேணும் நீங்கள் வாக்களிக்க வேண்டும். இன்னைக்கு இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் மூன்று முனையா தேர்தல் இந்த களம் நிற்குது. மூன்று வேட்பாளர்களில் மக்களுக்கான வேட்பாளர் யார், பணத்திற்கான வேட்பாளர்கள் யார் என்பதை மக்கள் கணக்கிட்டு பார்க்க வேண்டும். இன்னைக்கு இந்த அரசியல் சூழல் எப்படி இருக்கு, குடிச்சிட்டு கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்தவனுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுப்பதுதான் இவர்களுக்கான அரசியலா இருக்குது. ஈழத்துல என் தமிழ் சொந்தங்கள் கொத்து கொத்தாக சாகடிக்கும் போது இனப்படுகொலை அது. அதே போலதான் குண்டு போட்டு கொன்னா மட்டும் இனப்படுகொலை கிடையாது, குடிக்க வைத்து கொன்னாலும் அது இனப்படுகொலை தான். திமுக அரசும் ஐயா ஸ்டாலினும் இனப்படுகொலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஒயின் சாபம் மதுக்கடையை மூடனா பல ஆயிரம் கணக்கான ஊழியர்கள் வேலை இழப்பாங்கன்னு சொல்ற இந்த துப்புக்கட்ட திராவிட கட்சிகள் பல ஆயிரம் என் பெண்கள் தாலி அறுத்து நிக்கிறாங்க, என் வீட்டு பிள்ளைகள் தந்தையை இழந்து அண்ணனை இழந்து நிக்கிறாங்களே, இதுக்கு இவங்க பதில் சொல்லுவாங்களா? பெண்கள் உரிமை பேசுதே, பெண்களுக்கான பாதுகாப்பு பேசுதே, சம உரிமை தரணும்னு சொல்றாங்களே, ஏண்டாடே குடிக்க வச்சு தாலியா இருக்கிறீங்களே, இது எங்களுக்கு பெண்களுக்கான உரிமையாடா? 1000 ரூபாய் கொடுத்தா பெண்களுக்கான உரிமையை கொடுத்தது அர்த்தமா? பெண்களுக்கான நல்ல வாழ்க்கையை தர உங்களுக்கு துப்பு கிடையாது. என் அன்பு சொந்தங்களே, சிந்தித்து பாருங்க. பணத்தை விட்டால் இவர்களுக்கு வேற வழி கிடையாது. இன்னும் ஒண்ணு இல்ல, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் மக்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான் முன்வைக்கிறோம். 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்தா வாங்காதீங்க. ஒரு எரும மாடு விக்குது 50,000, ஒரு பசு மாடு விக்குது 70,000, ஒரு நாய்க்குட்டி விக்குது 20,000. உங்க வீட்டில் 10 ஓட்டு இருந்தா ஒரு இனோவா காரு கேளுங்க. என்னடா அம்மா கேவலமா போச்சுறா எங்க ஓட்டு? ஒவ்வொருத்தனும் 50 லட்சம் ரூபாய் கார்ல சுத்துறான். 1 மணி நேரத்துக்கு இந்த ரோட்ல 30 கார் கிராஸ் ஆகுது. யாரு விட்டு பணம், எங்க இருந்து வருது, என்னைக்காச்சும் சிந்திச்சிருக்கீங்களா? அரசியல் என்றால் என்ன என்ற விழிப்புணர்வே கிடையாது உங்ககிட்ட. அதை என்னைக்கு நீங்க விழித்துக் கொள்வீங்க? என்னைக்காச்சும் இவங்க கிட்ட கணக்கு கேட்டிருக்கமா? ஊழல் பணத்துல கொழுத்து போய் திரியறாங்க. ஒன்னே ஒண்ணுதான் இந்த திராவிட கட்சிகளுக்கு, நாம் தமிழ் கட்சியும் நாம் தமிழ் கட்சியில் இருக்க தம்பிகளையும் திராவிட கட்சியில் இருக்கிற உங்களையும் ஒன்னா ஒரே தராசா பார்க்காதீங்க. நீங்க ஏசி கார்ல போறதுக்கும் நல்லா சொகுசா வாழ்றதுக்கும் அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க? நாங்க அப்படி கிடையாது. இனமானத்திற்காகவும் தன்மானத்திற்காகவும் தன் குடும்பத்தையும் தன் இனத்தையும் பலி கொடுத்த மேதகு பிரபாகரனின் பிள்ளைகள் உசரை கொடுத்தேனும் இனத்தையும் மொழியையும் காப்பாற்றணும் என்ற வெறியோடு நிற்கிறோம். குறுக்க வந்துடாதீங்க. இந்த இடைத்தேர்தலில் படித்த எங்களுடைய இளைய தலைமுறை எங்கள் அக்கா அபிநயா மருத்துவர் அவர்களுக்கு நீங்கள் மைக்கு சின்னத்துல ஒரே ஒரு வாக்கு செலுத்தி இந்த சட்டசபைக்கு அனுப்புனீங்கன்னா பெரும் நெருப்பை புரட்சி தீய எங்க அக்கா அங்க பத்த வைப்பாங்க. தமிழ்நாடு முழுக்க அண்ணன் செந்தமன் சீமான் தலைமையில் அதிகாரம் அமைந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு சின்ன சாம்பிள் காட்டுவாங்க. அதற்கு மேலும் என் அன்பு சொந்தங்களே, இந்த ஒரு முறை நீங்கள் இந்த மைக்கு சின்னத்தில் வாக்களித்து எங்களை வெற்றி பெற வைத்து இந்த நாடாளுமன்றத்துக்கு அனுப்புங்க. முதல் புரட்சி தீ இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வெடிக்கும். நன்றி, நாம் தமிழர். அடுத்ததாக